வெல்கம் டு சரிரைட்டோக்கு யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இந்த சேனலில் முதல் முறை யாருன்னா பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் அப்படின்ற காலகட்டம் வந்து போன வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருந்துச்சுங்க. 6 மாத காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை தாண்டி வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபர்தராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். விஷால் திவாரின்ற அட்வொகேட்லாம் பொதுநல வழக்கு தொடர்ந்துருந்தார். அதற்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்காமே போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து கலெக்ஷன் ஏஜென்சியோட கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. லாக்டவுன் போட்டிருந்தாலும் அவங்களாம் இஎம்ஐ பே பண்ணி ஆகணுன்ற மாதிரி கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. கலெக்ஷன் ஏஜென்சி ஆளுங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. அதுவும் பஜாஜ், எஸ்டிபி ஃபினான்ஷியலாம் ரொம்ப அதிகப்படியான வலியுறுத்தல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேங்க் பண்ணுறாங்க, அதில் மெயினாக இவங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்சிகிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு நீங்களே கேளுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் இல்ல மூணையும் இருக்குங்க. என்பிஏ போறீங்க, சிபில் ரிசெப்ட் ஆயிடும், லீகல் நோட்டிஃபிகேஷன் ஆயிடும், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்க மூணையும் இருக்கும்போது மொத்தமா மூணையுமே கடைசியில் யார் கேட்கறீங்க? ஒரு இஎம்ஐ ட்ரை பண்ணதான் விட்டு இருக்கேன். எனக்கு கடைசியில் எவ்வளவு தூரம் இத்தனை மாசம் கட்டணுங்க? அந்த ஒரு மாசம் அப்படி போக வேண்டிய கேள்வி வந்துருக்கிறதில்லைங்க. சரி பாக்கலாம். இந்த யாருல யாருமே வேலைக்கு போறது இல்லைங்களே. இப்ப நாங்க கேட்கற ஆளுக்கு இல்ல, நம்மளோட மோசமாக எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பக்கம் கட்டுங்க. சரிங்க சார், பாக்கலாம். இல்ல அது ஓகேதாங்க. இப்ப நம்ம யார்கிட்ட கேக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு வழியில போறதுக்கு வழியில அப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த 10-20 நாள் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இந்த எதோ இந்த பாக்கலாம், இந்த வாரத்துல ஏதாவது ரிலீஃப் பண்ணாங்கன்னா அப்புறம் ஏதாவது பண்ணலாம். இந்த வாரம் அதுதான், இந்த வாரம் ஃபுல்லா லாக்டவுன் தான் போகும். வெளியாதீங்க. இப்ப நாங்க பாடுபடுறது உயிரை காப்பாத்த முடியுமான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி போயிட்டு இருக்கு. எங்க ஏரியா எல்லாம் ஃபுல்லா சுத்தியுமே கம்ப்ளீட்டா. நீங்க சந்தேகம்னா கூட நீங்க சந்தேகம்னா கூட வந்து பாருங்க. ஆமா, அப்போ நம்ம உயிர் வாழ முடியுமான்ற கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. எனக்கு என்பிஏல போனாலும் சரி, எனக்கு ஜெயிலே தூக்கி போட்டாலும் சரி, இப்ப கண்டிஷன் அப்படி போயிட்டு இருக்கு. நான் உயிர் இருந்தா வாழுவோம்னா அப்படிங்கறது அவ்வளவு கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. இப்ப கொரோனா டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல. எங்க ஏரியாவை சுத்தி, ஆமாங்க, இந்த ஏரியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா லாக்டவுன். நான் அது நாங்க இருக்கிற ஏரியாவில வெளியே எட்டி பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா வீட்லயும் ஒன்னு ரெண்டு இருக்கு. எல்லாம் குவாரண்டைன்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, 2-3 டெத்து கூட ஆயிடுச்சு. அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்பிஏ அது இதுன்னு சொல்றது வந்து எனக்கு அதெல்லாம் வந்து இப்ப கேட்காது. சரிங்களா, சொல்ல வேண்டியது கரமா சார், சொல்லுங்கள. சரிங்க சார், நடக்கிறது நடக்கிறது. உலகத்துல எல்லாத்துக்கும் ஆகும். அது எனக்கு அவ்வளவுதான். சரி சார், ஓகே, பாருங்க. இந்த ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுனாங்க, நம்ம என்ன ரியாலிட்டியோ அதை தொடர்ந்து வலியுறுத்தினே இருக்கும்பொழுது அதற்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ கால்ஸ் பேசியிருக்காரு. இதே மாதிரி காலில் தொடர்ந்து அவர் ஃபோன் பண்ணி அங்கே கலெக்ஷன் ஆளுங்கள்லாம் மிரட்டிட்டு காசை பே பண்ணி ஆகணும் அப்படின்லாம் பேசினாங்க. கடைசியாக வந்து ஒரு மேனேஜர் யாரும் பேசியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்தில், இப்போ ஒரு மாதிரி கொரோனா காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோடய உயிருக்கே நான் போராடிட்டுருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் என்பிஏ பற்றி சொல்கிறீங்க, எனக்கு சிபில் பற்றி சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, பற்றி எனக்கு அவசியமே கிடையாது. நான் உயிருக்கே வந்து கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் அது பெரிய விஷயம் எனக்கு கிடையாதுங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறது எத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக அமையுதுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தோம் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ரியாலிட்டி சொல்லும்போது சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக அது நடந்திருக்கு. கலெக்ஷன் ஏஜென்சியும் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ரியாலிட்டியை சொல்லுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்க இப்போதைக்கு வீடு தேடி வர முடியாது லாக்டவுனில்.
இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து கால் பண்ணுறது, அதனால் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கால் அட்டன் பண்ணி ரியாலிட்டி சொல்லுங்கள், கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை கொரோனா வீடு சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குதா, நீங்கள் அதுக்கு நடுவில் இருக்கீங்களா, என்ன மாதிரி சுச்சுவேஷனை சொல்லுங்கள். அதுக்கு மீறியும் கேட்கல, ரெண்டு மூணு மாதம் இஎம்ஐ பெண்ணி இருக்குது, ஆறு மாதம் இஎம்ஐ பெண்ணி இருக்குது, எனக்கு சேர்த்து தான் ஆகணும், கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதுங்க, லீகல் ஆப்ஷன் தாங்க. லீகல் அட்வொகேட்டை பாருங்கள், லீகல் அட்வொகேட்டு தான் உங்களுக்கு சரியான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இவங்க வந்து 10-12% சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களோட லோன் அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து, அதுவும் ரெண்டு பார்ட்டாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஹோம் லோனு, கார் லோனு, எந்த விதமான லோனுக்கு வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ கட்ட வேண்டிய காலத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலான்றது இதெல்லாம் தெரிய வந்திருக்க விஷயங்க. உங்களுக்கு இன்னல்கள் அதிகப்படியாக இருக்கும்பொழுது தயவு செய்து நீங்கள் நியர்பை லீகல் அட்வொகேட்டை மூவ் பண்ணி இதுக்கு உண்டான சொல்யூஷன் தேடிக்குங்க. நானும் உங்கள் லீகல் அசிஸ்டன்ஸ் ஒரு நம்பரை கீழே போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியா வேணும், கைட் பண்ணும் அப்படின்னா அவர் கால் பண்ண, கண்டிப்பாக அவர் கைட் பண்ணுவார் உங்களுக்கு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அவசரப்பட்டிருக்காங்க, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சேஃபாக இருங்க, அனாவசியமான வேலைகளுக்கு போகாதீங்க. இந்த சேனலை முதல் முறை யாரா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது மருதராஜ், நன்றி.